திருவாரூரில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் பெறப்பட்ட மனுக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தீர்வு. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாரத்தில் முதல் நாள் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் தலைமையில் நடைபெறும். இக்கூட்டத்தில் பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை ஆக்கிரமிப்பு அகற்றுதல், கல்வி கடன், வீட்டுமனை பட்டா மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் உள்ளிட்ட மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடம் நேரில் பெற்றுக்கொண்டு மனுவை விசாரித்த பின்னர் துறை சார்ந்த அலுவலர்கள் மூலம் உடனடி தீர்வு காணப்படும். இதன்படி இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அளித்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ₹2,00,000 மதிப்பீட்டில் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால் உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் வழங்கினார். மேலும் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடம் பெறப்பட்ட 204 மனுக்களை குறித்த காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் உத்தரவிட்டார். முன்னதாக காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வருகை தரும் பொதுமக்களை சோதனை செய்து உள்ளே அனுப்பினர். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அமரும் காலிகள் வைத்து மனு அளிக்கும் இடத்திற்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்று உதவினர். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம், துணை ஆட்சியர் கண்மணி உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.